ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. பிள்ளையாருக்கு என்ன நைவேத்தியம்னு பார்த்தேன்னா, ஸ்வீட் பிடிக்கொழக்கட்டை, கார பிடிக்கொழக்கட்டை. மகாகணபதிம் மனசாஸ்மராமி, மகாகணபதிம் மனசாஸ்மராமி, மகாகணபதிம் மனசாஸ்மராமி. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா அதை மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுருவோம். மெல்ட் ஆன அப்புறமா நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கத்து அரிசி மாவு வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடுத்து, ஜஸ்ட் ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா அதே கடாயில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு வெல்லத்தை விட்டுருவோம், வெள்ளை தண்ணியை விடுவோம். அப்புறமா ஒரு கப்பு தண்ணியை விடுவோம். ஒரு கப்பு அரிசி மாவுக்கு நான் வந்து ரெண்டு கப்பு வந்து தண்ணி எடுத்துருக்கேன், ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு விட்டுக்கலாம். இப்போ அது வெள்ளம் கொதிக்கிறது, அரை ஸ்பூன் வந்து கார்டமம் பவுடரும் போட்டு அரை கப்பு தேங்காய், ஒரு கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு தேங்காய் கரெக்டாக இருக்கும். அப்புறமா அது கொதிக்கிறது இல்லையா, அப்போ நம்ம மறுத்து வச்சுருக்கிற அந்த அரிசி மாவையும் அதில் போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி கைவிடாமல் கிளறிண்டே இருக்கணும். நல்லா அதுவும் கெட்டி ஆகிடும். கெட்டி ஆனப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டுட்டு அது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து பிசையணும். பிசைஞ்சிட்டு நம்ம அந்த இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதில் நெய் தடவி இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி இப்படி நல்லா வச்சுட்டு குக்கரில் ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா ஸ்வீட் பிடிக்கொழக்கட்டை வந்து தயாராகிடும். அடுத்து வந்து காரப்பிடி கொழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா களைஞ்சு துணியில் ஆற விட்டுணும். ஆறின அப்புறமா துணியெல்லாம், அதாவது அரிசி நல்லா உணர்ந்த அப்புறமா நமக்கு வந்து மிக்சியில் ரவை மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து வச்சுருக்கணும். அப்புறமா அதை வந்து தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயப்பிடி 1/4 கப்பு, துருவின தேங்காய், உப்பு, ஒரு கப்பு அரிசி க்கு 2 கப்பு வந்து தண்ணி, கடாயில் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் விட்டுட்டு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் அதில் போட்டுவிட்டு பெருங்காயம் பிடி போட்டுட்டு 2 கப்பு தண்ணி அதில் விட்டுட்டு உப்பையும் போட்டணும். உப்பையும் போட்டுட்டு தேங்காயும் 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், அதே அதில் போட்டுட்டு நல்லா கொதி வரும். கொதி வந்த அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அரிசி, அந்த ரவை மாதிரி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு கிண்டி எடுத்துட்டா கெட்டி ஆகிடும். இதே அதே மாதிரி ஆற வச்சுட்டு பிடிச்சி பிடிச்சி நமக்கு இது கை இப்படி பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் வந்து பிடிச்சி அதில் வச்சுட்டு அப்புறம் 10 நிமிஷம் வெந்த ஆவியில் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா நமக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கொழக்கட்டை ரெடி ஆகிட்டு காரப்பிடி கொழக்கட்டை தயாராகிடும். பிள்ளையாருக்கு ரொம்ப இந்த கொழக்கட்டை வந்து விசேஷம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.